வணக்கம். வணக்கம். இது தேசிய செய்தி ஒளிபரப்பு. நான் ஏசியம் சலீதோ. நான் ராதிகா வீசன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதி திரைப்பட விருது வழங்கும் விழாவில் கடந்த 3 ஆண்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்திய திரை நட்சத்திரங்கள் கௌரவிப்பு. முல்லேரியா மண்டவில ஸ்ரீ அபய சுமனாராம விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 2 மாடி அறநெறி பாடசாலை கட்டட தொகுதி ஜனாதிபதி தலைமையில் அங்குரார்ப்பணம். இலங்கை வெளிப்படையான முறையில் செயற்படும் நட்பு ரீதியான நாடாகும் என்று இலங்கைக்கான நோர்வே தூதுவர் தெரிவிப்பு. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் தேசிய இளைஞர் படையணியின் 2 பயிற்சி மத்திய நிலையங்கள் இன்று திறந்து வைப்பு. பிரிக்ஸ் அமைப்பின் வெளிவிவகார அமைச்சர்கள் பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு கண்டனம். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். முல்லேரியா மண்டவில ஸ்ரீ அபய சுமனாராம விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 2 மாடி அறநெறி பாடசாலை கட்டட தொகுதியும் தர்ம போதனை மண்டபமும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. மத வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் ஜனாதிபதி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். நினைவு பலகையையும் ஜனாதிபதி திருநீக்கம் செய்து வைத்தார். சங்கைக்குரிய பதலங்கல தம்மதேவ தேரர் நிகழ்வில் அனுசாசனம் வழங்கினார். விகாராதிபதி சங்கைக்குரிய கோமரிக்கே சுபோதானந்த தேரர் உட்பட மகா சங்கத்தினரும் மக்கள் பிரதிநிதிகளும் பிரதேசவாசிகளும் இதில் கலந்து கொண்டார்கள். கொலன்னாவ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். 5 பெரும் சக்திகள் ஒன்று சேரும் எங்கள் வீடு என்று இதற்கு பெயரிடப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர, கட்சியின் கொலன்னாவை தொகுதி அமைப்பாளர் பிரசங்க சோலங்காராச்சி உட்பட பல பிரமுகர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் மஹிந்த அமரவீர நிகழ்வில் உரையாற்றினார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பது பாரிய சவால்களுக்கு முகம் கொடுத்த கட்சியாகும். பாரிய அளவிலான வீழ்ச்சிகளையும் எதிர்நோக்கியிருந்தது. ஆனால் இன்று அவ்வாறான ஒரு நிலை இல்லை. நாட்டின் தலைவரே எமது கட்சிக்கும் தலைமை தாங்குகிறார். அதிக அளவிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள். மாகாண சபைகளை போன்று அதிக அளவிலான பிரதேச சபை உறுப்பினர்களையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கொண்டிருக்கிறது. ஜனாதிபதியின் வழிகாட்டலோடு பிரதேச சபைகளில் 8000க்கும் அதிகமான அணியினர் இன்று வலுவாக செயற்பட்டு வருகின்றார்கள் என்று கூறினார். அனுராதபுரம் வெலிசிங்க ஹரிச்சந்திர மைதானத்தில் இடம்பெறும் என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா கண்காட்சியை பார்வையிடுவதற்கென இன்றும் லட்சக்கணக்கானோர் கண்காட்சி வளாகத்திற்கு வருகை தந்துள்ளனர். 100,000 தொழில் முயற்சியாளர்களை உருவாக்கும் என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா கண்காட்சியின் இறுதி நாள் இன்றாகும். அனுராதபுரம் மாவட்டத்தை தளமாக கொண்டு இந்த கண்காட்சி இடம்பெறுகின்றது. காலை நேரம் முதல் அதிகளவானோர் கண்காட்சி வளாகத்திற்கு விஜயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கண்காட்சியிலிருந்து தமது வாழ்விற்கு சிறந்த பயன்களை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் லட்சக்கணக்கான மக்கள் கடந்த 3 நாட்களாக இந்த வளாகத்திற்கு விஜயம் செய்திருந்தார்கள். தேசிய தொலைக்காட்சி என்ற ரீதியில் இது தொடர்பான தகவல்களை நாம் உங்களுக்கு வழங்கி வந்தோம். நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் தேசிய தொலைக்காட்சிக்கு கருத்து வெளியிட்டார்கள். අපිත් මේ ප්‍රදර්ශන භූමියේ රැඳී සිටමින් මෙහි තිබෙන ජාතික වැදගත්කම ඔබට ගෙන ආවා මාධ්‍ය නාලිකාවක එහා ගියපු ජාතික වගකීමක් ඉටු කරමින් ගම්බල මිනිස් කට්ටියට නිවචී කාණ වන්ද ஒருவர் கருத்து வெளியிடுகையில் கிராம மக்களுக்கு இவ்வாறான வாய்ப்புகள் கிடைப்பது அரிதாகும். இவ்வாறான கண்காட்சிகளில் பங்கேற்பதற்கென கொழும்புக்கு செல்ல வேண்டிய நிலை கடந்த காலங்களில் ஏற்பட்டது. மற்றும் ஒருவர் கருத்து வெளியிடுகையில் பிள்ளைகளுக்கு இவ்வாறான நிகழ்ச்சியை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பது மிகவும் பிரயோசனமாக அமையும் என்று கூறினார். இன்னும் ஒருவர் குறிப்பிடுகையில் என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா கடன் திட்டத்தில் இருந்து கடனை பெற்றுக் கொள்வதற்கான திட்ட முன்மொழிவுகளை நான் சமர்ப்பித்தேன். இது சிறந்த திட்டமாக தெரிகிறது என்று கூறினார். இவர் கூறுகையில் அலங்கார மலர் வளர்ப்பு தொடர்பாக அறிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. மரக்கறி வகைகளை பயிரிடுவது தொடர்பாகவும் தகவல்களை பெற்றுக்கொண்டேன். இது மிகவும் பிரயோசனமிக்க நிகழ்ச்சியாகும் என்று குறிப்பிட்டார். இன்று நள்ளிரவு 12 மணி வரை கண்காட்சி இடம்பெறும். நீங்கள் தொழில் முயற்சியாளர் என்ற ரீதியில் முன்னோக்கி செல்ல விரும்பினால் என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா கடன் திட்டம் பற்றிய தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காகவே இந்த நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அனுராதபுரம் மாவட்ட மக்களுக்கு மிகவும் பயன் நிறைந்த நிகழ்ச்சியாக இது அமைந்துள்ளது. தேசிய தொலைக்காட்சி என்ற ரீதியில் எமது பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்ற நாம் தயாராகியுள்ளோம். பமனை
மகாவலை நீர் பாதுகாப்பு வேலை திட்டத்தின் கீழ் அமலாகும் இகல இலகர கால்வாய் வேலை திட்டத்தின் நிர்மாண பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. வடமத்திய மாகாணத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை நீக்குவது இதன் நோக்கமாகும். மருகககந்த கழுகங்கை நீர்த்தேக்கங்களின் ஊடாகவும் அருகிலுள்ள கங்கைகளின் நீர்மூலங்களின் ஊடாகவும் நீரை பயன்படுத்தும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது இதன் நோக்கமாகும். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஒத்துழைப்புடன் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இதற்கென்று 6,500 கோடி ரூபாய் செலவிடப்படுவதாக வடமத்திய மாகாண மகாயல செயற்திட்ட பொறியியலாளர் எச்.எம்.எஸ். ஹேரத் தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் 2 பகுதிகளின் நிர்மாண பணிகள் தற்சமயம் இடம்பெறுகின்றன. மரகா கந்தவிலிருந்து வரலுவ வரையிலும் திசாவாவை உட்பட பல்வேறு வாவிகளுக்கும் இதன் மூலம் நீர் வழங்கப்பட இருக்கின்றது. பெரும்பாலான சுரங்க வழி ஊடாக நீர் விநியோகிக்கப்பட உள்ளது. சுரங்க பாதைகளில் உயிரினங்கள் சிக்குவதை தடுப்பதற்கான விசேட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று கூறினார். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய இளைஞர் படையணியின் 2 பயிற்சி மத்திய நிலையங்கள் இன்று திறந்து வைக்கப்பட்டன. அனைவருக்கும் நிழல் என்ற வேலை திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட பயிற்சி மத்திய நிலையங்களை திறந்து வைக்கும் நிகழ்வில் அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். வீரவில லுணுகம் விகர பிரதேசங்களில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த பயிற்சி நிலையங்களுக்கென 2,000,000 ரூபாய் செலவிடப்பட்டிருக்கின்றது. தேசிய கொள்கைகள், பொருளாதார அலுவல்கள், மேல்குடியேற்றம், புனர்வாழ்வளிப்பு, வடமாகாண அபிவிருத்தி மற்றும் இளைஞர் விவகார அமைச்சு இதற்கான நிதியை ஒதுக்கியிருந்தது. 200க்கும் அதிகமான மாணவர்களுக்கு தங்கியிருந்து கல்வி கற்பதற்கான வாய்ப்பு இதன் மூலம் கிடைக்கிறது. அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் உரையாற்றுகையில், நாங்கள் இளைஞர்களுக்கு மத்தியில் புத்தொழியை உருவாக்க திட்டமிட்டுள்ளோம். இளைஞர் சமூகத்திற்காக புதிய தேசிய பிரகடனம் ஒன்றை தயாரிக்க இருக்கின்றோம். இந்த பிரகடனத்தை நாம் எழுத்துக்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப் போவதில்லை. இதனை பாராளுமன்ற சட்டம் மூலமாக சமர்ப்பிக்க இருக்கின்றோம். எதிர்வரும் அரசாங்கங்களின் ஆட்சியிலும் இளைஞர்களுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றக்கூடிய நிலை இதன் மூலம் உருவாகும் என்பதை நாம் பெருமையுடன் கூற விரும்புகின்றேன் என்று தெரிவித்தார். இலங்கை வெளிப்படையான முறையில் செயற்படும் நட்பு ரீதியான நாடாகும் என்று இலங்கைக்கான நோர்வே தூதுவர் தொபியோன் கவுட்யாசிதர் தெரிவித்துள்ளார். இலங்கையும் நோர்வேயும் சிறிய நாடுகளாக இருந்தாலும் சர்வதேச மட்டத்தில் 2 நாடுகளுக்கும் பாரிய பணிகளை நிறைவேற்ற முடியும் என்று அவர் கூறினார். இலங்கைக்கான பதவிக்காலத்தை முடித்துக் கொண்டுள்ள நோர்வே தூதுவர் பிரியாவிடைய வைபவத்தின் போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்து பேசியுள்ளார். இருதரப்பு உறவுகள் கடந்த 4 ஆண்டுகளில் வலுவடைந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். தேசிய தொலைக்காட்சியில் இடம்பெற்ற நேர்காணலிலும் அவர் கலந்து கொண்டார். இலங்கைக்கான நோர்வே தூதுவர் டொபியோன் கவுட்யாசிதர் கருத்து வெளியிடுகையில், இலங்கையில் கடந்த 4 ஆண்டுகளாக சிறப்பான முறையில் பணியாற்ற கிடைத்தது. சுற்றுலாவை மேற்கொள்ள கூடுதலான இடங்கள் இங்கு காணப்படுகின்றன. இலங்கையர்கள் நட்புறவுடன் கூடிய வெளிப்படையான முறையில் செயற்படக்கூடியவர்களாவர். சுற்றுலா மற்றும் வர்த்தகத்துறை நோக்கங்களுக்காக வரும் எண்ணெய் போன்றவர்களை நட்புறவுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதன் மூலம் சிறிய நாடாக இருந்தாலும் சர்வதேச மட்டத்தில் பாரிய சேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நேச நாடுகளுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் நாட்டிற்கு விஜயம் செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு சிறந்த அபிவிருத்தியை அடைவதன் மூலம் உலகை சிறந்த முறையில் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். ஜனாதிபதி திரைப்பட விருது வழங்கும் விழா தாமரை தடாக மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. 2016, 2017, 2018 ஆண்டுகளில் திரையிடப்பட்ட திரைப்படங்களுக்கான விருதுகள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் வழங்கப்பட்டன. தேசிய திரைப்பட கூட்டுத்தாபனம் ஒழுங்கு செய்திருந்த ஜனாதிபதி திரைப்பட விருது வழங்கும் விழா 19வது தடவையாகவும் இடம்பெற்றது. கடந்த 3 ஆண்டுகளில் திரையிடப்பட்ட 79 திரைப்படங்கள் விருதுக்காக முன்மொழியப்பட்டிருந்தன. 2016 ஆண்டுக்கான சிறந்த நடிகைக்கான விருதை சுவர்ணா மல்லவராஜி பெற்றுக் கொண்டார். அவர் எகே எஸ் அக என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். இதே ஆண்டில் சிறந்த நடிகருக்கான விருது மோட்டார் பைசிக்கிள் திரைப்படத்தில் நடித்த தசுன் பத்ரனவுக்கு வழங்கப்பட்டது. இயக்குனரான அசோக ஹந்தகமவுக்கு 2016 ஆண்டுக்கான சிறந்த இயக்குனருக்கான விருது வழங்கப்பட்டது. 2017 ஆண்டின் சிறந்த நடிகருக்கான விருது விசியாட்ட என்ற திரைப்படத்தில் நடித்த சேமினி இத்தமால் குடவுக்கு வழங்கப்பட்டது. இதே திரைப்படத்தில் நடித்த மகேந்திர பெரியரா சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றுக் கொண்டார்.
தெரிவு செய்யப்பட்டதோடு இந்த திரைப்படத்தை இயக்கிய பிரசன்ன ஜெயகோடிக்கு சிறந்த இயக்குநருக்கான விருது வழங்கப்பட்டது. விஹகுன் என்ற திரைப்படத்தில் நடித்த அனோமா ஜனாதரி 2018 ஆண்டின் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றுக் கொண்டார். இதே திரைப்படத்தில் நடித்த மகேந்திர பெரியரா 2018 ஆண்டுக்கான சிறந்த நடிகராக தெரிவு செய்யப்பட்டார். தேவன விஹகுன் திரைப்பட இயக்குநரான சஞ்சீவ புஷ்பகுமாரவுக்கு இந்த ஆண்டின் சிறந்த இயக்குநருக்கான விருது கிடைத்ததோடு ஆண்டின் சிறந்த திரைப்படத்திற்கான விருதையும் இந்த திரைப்படம் பெற்றுக் கொண்டது. திரைப்படத்துறையில் வாழ்நாளில் ஒரு தடவை மாத்திரம் வழங்கப்படும் சுவர்ண சிங்க விருது 3 கலைஞர்களுக்கு வழங்கப்பட்டது. ரவீந்திர ரந்தனிய சுவர்ண சிங்க விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். ரீட்டா பெர்னாண்டோவுக்கும் இந்த விருது வழங்கப்பட்டது. சுகதபால சென்னரத் யாப்பாவும் நிகழ்வில் சுவர்ணசிங்க விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இலங்கையின் திரைப்படத்துறையை சர்வதேசத்திற்கு எடுத்துச் சென்ற 27 கலைஞர்கள் நிகழ்வில் கௌரவிக்கப்பட்டார்கள். அமைச்சர் சஜித் பிரேமதாச உட்பட பல பிரமுகர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். இந்த விருது வழங்கும் நிகழ்வின் தொகுப்பு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 10:30 தேசிய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படவிருக்கிறது. தமிழ் மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்கு ஆதரவு வழங்கும் ஜனாதிபதி வேட்பாளருக்கு எதிர்வரும் தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு வழங்கும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் கே கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார். கம்பரலிய வேலை திட்டத்தின் கீழ் நாவிதன்வழி பிரதேச செயலக பிரிவில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொள்வதற்கான காசோலைகளை வழங்கும் நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது தமது வீடுகளை திருத்தி அமைத்துக் கொள்வதற்காக 204 பயனாளிகளுக்கு காசோலைகள் வழங்கப்பட்டன. நாவிதன்வழி பிரதேச செயலாளர் எஸ் ரங்கநாதன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. அரசின் கம்பரலிய வேலை திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. நாவிதன்வழி பிரதேச சபை தவிசாளர் டி கலையரசன், உதவி தவிசாளர் ஏ கே அப்துல் சமத் உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். வவுனியா மாவட்டத்தில் நீண்ட காலமாக காணி உரிமைகள் தொடர்பாக நிலவிய பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் காணப்பட்டுள்ளது. இதற்கான கலந்துரையாடல் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் ஐ எம் ஹனிஃபா தலைமையில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது வவுனியா மாவட்டத்தில் வனவள திணைக்களம், புகையிரத திணைக்களம், மாநகர சபை ஆகியவற்றின் காணிகளில் 20 வருடங்களுக்கு மேலாக குடியேறியுள்ள மக்களின் பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயப்பட்டு அதற்கு தீர்வுகள் காணப்பட்டன. மாவட்டத்தில் உள்ள குறிப்பிட்ட திணைக்களங்களின் முக்கியஸ்தர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். வடக்கு மாகாணத்தில் 3 லட்சம் குடும்பங்களுக்கு காணி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட உள்ள போதிலும் இதுவரை 26,000 குடும்பங்களுக்கு இவை கிடைத்துள்ளன. கிழக்கு மாகாண பாடசாலைகளில் இவ்வாண்டில் மாணவர் நலன் சார்ந்த வேலை திட்டங்கள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதை அரையாண்டு கணிப்பீட்டு அறிக்கைகள் உறுதிப்படுத்தியுள்ளன. இத்திட்டங்களில் முன்னேற்றம் தொடர்பான மீளாய்வு செயலமர்வு இன்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள 12 கல்வி வலய பணிமனைகளின் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். அபாயகரமான ஊடகங்கள், போதைப் பொருட்கள், ஆலோசனை வழிகாட்டல், உளரீதியான விழிப்புணர்வு, சிறுவர் பாதுகாப்பு, தொழில் வழிகாட்டல், வகுப்பறை முகாமைத்துவம், பாடசாலை பாதுகாப்பு, மாணவ பாராளுமன்றம் மற்றும் சமாதானம், சமூக ஒருங்கிணைவு ஆகிய துறைகளை அடிப்படையாக கொண்டு மாணவர் நலன் சார்ந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கல்வித்துறை அதிகாரிகள் பலரும் இந்த செயலமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். தகவல் அறியும் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு ஓட்டம் செயலமர்வு இன்று இடம்பெற்றுள்ளது. தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் ஞானோதய மண்டபத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. வடமாகாணத்தில் உள்ள 5 மாவட்டங்களையும் சேர்ந்த மீனவ சங்க தலைவர்கள், மீனவ தொழிலில் ஈடுபடும் பெண்கள் ஆகியோர் இந்த செயலமர்வில் கலந்து கொண்டனர். சட்டத்தரணி கௌமிகா, தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் வடக்கு கிழக்கு இணைப்பாளர் ஆண்டனி ஜேசுதாசன், மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் திரு சோதி குரூஸ் ஆகியோர் இந்த செயலமர்வில் கலந்து கொண்டவர்களுக்கு தகவல் அறியும் சட்டம் தொடர்பாக விளக்கம் அளித்தனர். இந்த செயலமர்வு நேற்று ஆரம்பித்து இன்றுடன் நிறைவடைகின்றது. முக்கியஸ்தர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர்.
2018-2019 கல்வியாண்டுகளுக்கென்று மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு இணைத்துக் கொள்வதற்கான ஜெட் புள்ளி வெளியிடப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு 2018 ஆண்டுக்கான வெட்டுப்புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கிறது. ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இது தொடர்பான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இணையதள முகவரி www.selection.ugc.ac.lk என்பதாகும். கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான வெட்டுப்புள்ளி 2.219 என்பதாகும். பேராதனை பல்கலைக்கழகத்திற்கான வெட்டுப்புள்ளி 2.0745 என்பதாகும். ஏனைய பல்கலைக்கழகத்திற்கான வெட்டுப்புள்ளி விவரங்களை மற்றும் பாடநெறிகள் தொடர்பான விவரங்களை இணையதளத்தினூடாக பெற்றுக் கொள்ளலாம். இலங்கை உள்ளூராட்சி மன்ற சம்மேளனங்களின் விழிப்புணர்வு குழு கூட்டம் காரைதீவு பிரதேசபையின் பொது நூலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. காரைதீவு பிரதேசபை தவிசாளர் கே ஜெயசுரையில் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. அம்பாறை மாவட்டத்தில் 3 பிரதேசபைகள் பிரதேச நல்லிணக்க ஆலோசனை சபைகளாக இயங்க தெரிவு செய்யப்பட்டுள்ளன. காரைதீவு பிரதேசபையும் இதில் ஒன்று. இந்த சபைகளின் கடமை பொறுப்புகள் தொடர்பாக இலங்கை உள்ளூராட்சி மன்ற சம்மேளனத்தின் செயலாளர் எஸ் பிரதீப் விளக்கமளித்தார். முக்கியஸ்தர்கள் பலரும் இதில் பங்கேற்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் தமக்கு வேலைவாய்ப்பு தருமாறு கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்னிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. தாம் பட்டம் பெற்று பல வருடங்கள் கடந்த போதிலும் நல்லாட்சி அரசு தமக்கு இன்னும் வேலைவாய்ப்பினை வழங்கவில்லை என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் தெரிவித்தனர். வெளிவாரி பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பினை வழங்குமாறும் வெளிவாரி பட்டதாரிகளை புறக்கணிக்க வேண்டாம் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோர் கோரிக்கை முன்வைத்தனர். இவர்கள் தமது கோரிக்கைகளை வெளிப்படுத்தும் பதாதிகளோடு இந்த போராட்டத்தை மேற்கொண்டனர். பாராளுமன்ற உறுப்பினர் கானா வியாழாந்திரனும் பட்டதாரிகளும் ஆதரவளிக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார். இலங்கையில் கண்டல் தாவர சுற்றாடல் கட்டமைப்பை எதிர்வரும் 10 ஆண்டுகளுக்குள் 49,000 ஹெக்டேர்கள் வரை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சு அறிவித்திருக்கின்றது. சர்வதேச கண்டல் தாவரத்தின நிகழ்வு நேற்று சிலாபம் மீனவர் சம்மேளன வளாகத்தில் இடம்பெற்றது. உலகின் 3 கண்டல் தாவர இனங்களில் 1 கண்டல் தாவர இனம் இலங்கையில் காணப்படுகின்றது. இது 2010 15,669 ஹெக்டேர்கள் வரை அதிகரித்திருந்தது. மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சின் வழிகாட்டலுக்கமைய இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. கண்டல் தாவரங்களின் முக்கியத்துவம் பற்றியும் அவற்றை பாதுகாப்பதன் அவசியமும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. நாடு முழுவதிலும் உள்ள மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகளும் பாடசாலை மாணவர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். கொழும்பு கொம்பனித்தெரு அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலின் மகோற்சவம் தற்போது நடைபெறுகின்றது. இந்த கோவில் மகோற்சவம் கடந்த 18 கொடியேற்றத்தோடு ஆரம்பமானது. தினமும் காலை 8 மாலை 4 சிரமணாபிஷேகம், ஸ்தம்ப பூஜை, வசந்த மண்டப பூஜை மற்றும் சுவாமி உள்வீதி உலா என்பன இடம்பெறுகின்றன. திருவிழாக்களில் பகல் மற்றும் இரவு அன்னதானமும் வழங்கப்படுகின்றது. சிவஸ்ரீ ஜெகநாத பாலசுப்பிரமணிய குருக்கள் தலைமையிலான ஸ்ரீருத்ர வைணிக ஸ்ரீ பிரம்மஸ்ரீ ராஜகுருக்கள் உட்பட பூசகர்களின் தலைமையில் தினந்தோறும் விஷேட பூஜைகள் இடம்பெற்று வருகின்றன. இன்று காலை 7 தங்க ரதோற்சவம் இடம்பெற்றது. இன்று மாலை 7:30 சுவாமி உள்வீதி உலா வருகை மற்றும் கார்த்திகை உற்சவம், பஞ்சமூர்த்தி உற்சவம் என்பன இடம்பெற உள்ளன. நாளை காலை தீர்த்தோற்சவம் இடம்பெறும். நாளை மறுநாள் பாட்குட பவனி இடம்பெற உள்ளது. அதனை அடுத்து எதிர்வரும் திங்கட்கிழமை பூங்காவனம் மற்றும் திருஊஞ்சல் என்பனவும் இடம்பெற உள்ளன. பெருந்திரளான பக்தர்கள் பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். வெளிநாட்டுச் செய்தி ஒன்று. பிரிக்ஸ் அமைப்பின் வெளிவகார அமைச்சர்கள் பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு தமது கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். பிரிக்ஸ் அமைப்பின் அங்கத்துவம் வகிக்கும் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் கூட்டாக இணைந்து பயங்கரவாத செயற்பாடுகளை கண்டிக்கும் அறிக்கையை வெளியிட்டுள்ளன. பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் வெளிவகார அமைச்சர்கள் இன்று பிரேசிலின் ரியோடி ஜெனீரோ நாட்டில் கூடிய போது இந்த அறிக்கையை முன்வைத்துள்ளனர். உலகளாவிய ரீதியில் இடம்பெறும் பயங்கரவாத செயற்பாடுகளையும் சட்டத்திற்கு முரணான செயற்பாடுகளையும் தாம் பெரிதும் கண்டிப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதேபோன்று சர்வதேச பயங்கரவாத செயற்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்கு ஒத்துழைப்போடு செயற்படுவதற்கும் பிரிக்ஸ் அமைப்பு நாடுகள் உறுதியளித்துள்ளன. ஆட்கடத்தல், சட்டவிரோத குடியகழ்வுகள், சட்டவிரோதமான முறையில் பணம் தூய்மையாக்கல், ஆயுதங்கள் மற்றும் போதைப்பொருள் வியாபாரம் உட்பட பல்வேறு விடயங்களை ஆராயும் வகையில் பிரிக்ஸ் வெளிவகார அமைச்சர்களின் மாநாடு பிரேசிலில் நடைபெற்றது.
15 வருடங்களாக இலங்கை கிரிக்கெட் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் வேக பந்து வீச்சாளராக செயற்பட்ட லசித் மாலிங்க நேற்று ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து விடைபெற்றுள்ளார். பங்களாதேஷ் அணியுடன் நேற்று நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் போட்டியை அடுத்து அவர் இவ்வாறு விடைபெற்றுள்ளார். இந்த போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாச விளையாட்டரங்கில் இடம்பெற்றது. பெருந்திரளானோர் இந்த போட்டியை கண்டுகளித்தனர். நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்பெடுத்து ஆடியது. அவிஸ்க பெர்னாண்டோவும் திமித் கருணாரத்னவும் ஆரம்ப துடுப்பாட்டக்காரர்களாக களத்தில் பிரவேசித்தனர். அவிஸ்க 7 ஓட்டங்களுக்கும் திமித் 36 ஓட்டங்களுக்கும் ஆட்டமிழந்தார்கள். குசல் பெரீரா 111 ஓட்டங்களை பெற்றார். குசல் மெண்டிஸ் 43 ஓட்டங்களையும் ஏஞ்சலோ மெத்யூஸ் 48 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டார்கள். லசித் மாலிங்க ஆட்டமிழக்காமல் 6 ஓட்டங்களை பெற்றார். இலங்கை அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 314 ஓட்டங்களை பெற்றது. பங்களாதேஷ் அணி 315 ஓட்ட வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடியது. களத்தடுப்புக்காக வந்த லசித் மாலிங்கவை தமது சகோதர விளையாட்டு வீரர்கள் வரவேற்றனர். பங்களாதேஷ் தரங்கை ஜெய கணிம சந்தா அஹிமிகும் இலக்கைய லகுணு 315 பந்து ரக்கீம சந்தா பிட்டியட பிவிசென விட்டு லசித் மாலிங்கட்ட தம சகோதர கிரீடகேன்கே உபஹாரைய மெலச ஹிமிபுனா. பங்களாதேஷ் அணியின் முதலாவது துடுப்பாட்ட வீரரான தமி இக்பால் ஓட்டங்கள் எதுவும் பெறாத நிலையில் லசித் மாலிங்கவின் பந்துக்கு ஆட்டமிழந்தார். முகமது மித்தூன் 2வது விக்கெட்டில் 10 ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தார். சௌமிய சாகர் 15 ஓட்டங்களுக்கும், முஸ்பிகுர் ரஹீம் 67 ஓட்டங்களுக்கும், சபீர் அகமட் 60 ஓட்டங்களுக்கும் ஆட்டமிழந்தார்கள். பங்களாதேஷ் அணியின் இறுதி விக்கெட்டான முஸ்தபா ரஹ்மான் லசித் மாலிங்கவின் பந்துக்கு ஆட்டமிழந்தார். பங்களாதேஷ் அணி 219 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. சிறந்த பந்து வீச்சில் ஈடுபட்ட மாலிங்க 38 ஓட்டங்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். நுவான் பிரதீப் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். பங்களாதேஷ் இனிமே அவசன் கடுவில் முஸ்தபா ரஹ்மான் லக்னு 18 தவா கெனிமிட லசித் மாலிங்க சமத்துனா. ஏ அணுவ பங்களாதேஷ் இனிம லக்னு 223 சீமா உனே ஸ்ரீலங்காவிட லக்னு 91 ஜெயகிரகணையாக ஹிமிக்கர தெமேன். விசிஷ்ட பந்து யவீமக்கு நிறுத்தவு லசித் மாலிங்க லக்னு 30. நேற்று ஒரு நாள் போட்டியிலிருந்து விடைபெறும் போது மாலிங்க 226 ஓட்டங்களை 226 போட்டிகளை எதிர்கொண்டு 338 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். இலங்கை அணியின் சார்பாக ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் ஆகக்கூடிய விக்கெட்டுகளை பெற்றவர் லசித் மாலிங்க 3வது இடத்தில் உள்ளார். கடந்த 15 வருடங்களாக சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் மாலிங்க 3 தடவைகளில் ஹெட்ரிக் சாதனையை நிலைநாட்டியுள்ளார். இதேவேளை 2007 ஆண்டு உலகக்கிண்ணத்திற்கான போட்டித் தொடரில் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான போட்டியில் லசித் மாலிங்க தொடர்ச்சியாக 4 பந்துகளில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். அந்த சாதனையை இதுவரை எவரும் முறியடிக்கவில்லை. மிகவும் அரிதான வேகப்பந்து வீச்சாளரான லசித் மாலிங்கவிற்கு விளையாட்டு ரசிகர்கள் தமது பாராட்டுகளை இவ்வாறு தெரிவித்தார்கள். லசித் மாலிங்க கருத்து வெளியிடுகையில், இன்று எனக்காக வந்திருக்கின்ற ரசிகர்களை பார்க்கும் போது நான் முக்கியமானவன் என்று உணர்கின்றேன். நான் கிரிக்கெட்டை ஆரம்பிக்கும் போது எனக்காக யாருமே இருக்கவில்லை. நான் இன்று கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறும் போது எனக்காக பெரும்பாலானவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை காணும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. லசித் மாலிங்க என்ற பெயரை பிரபலப்படுத்திய முன்னணியில் திகழ்ந்தவர்கள் ரசிகர்களாகிய நீங்களே. உங்களுக்கு எனது ஆழமான நன்றிகள். உங்கள் அனைவரையும் நான் நேசிக்கின்றேன். இதற்கு பின்னரும் இந்த போட்டியை பாருங்கள் என்பதே உங்களுக்கு நான் வழங்கும் செய்தி. எனக்கும் ஓய்வு பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியமை பற்றி நான் கிரிக்கெட் நிறுவனத்திற்கு நன்றி தெரிவிக்கின்றேன். நான் ஒருநாள் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றாலும் T20 போட்டிகளில் உங்களை காண வருவேன் என்று தெரிவித்தார். செய்திகளின் நிறைவாக சாராம்சம். ஜனாதிபதி திரைப்பட விருது வழங்கும் விழாவில் கடந்த 3 ஆண்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்திய திரை நட்சத்திரங்கள் கௌரவிப்பு. முல்லேரியா மண்டவில ஸ்ரீ அபய் சுபனாராம விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 2 மாடி அறநெறி பாடசாலை கட்டிட தொகுதி ஜனாதிபதி தலைமையில் அங்குரார்ப்பணம்.
இலங்கை வெளிப்படையான முறையில் செயற்படும் நட்பு ரீதியான நாடாகும் என்று இலங்கைக்கான நோர்வே தூதுவர் தெரிவிப்பு. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் தேசிய இளைஞர் படையணியின் 2 பயிற்சி மத்திய நிலையங்கள் இன்று திறந்து வைப்பு. பிரிக்ஸ் அமைப்பின் வெளிவிவகார அமைச்சர்கள் பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு கண்டனம். இத்துடன் தேசிய செய்தி ஒளிபரப்பு நிறைவடைந்தது. நாம் என்றும் உங்களோடு இணைந்து உங்கள் விவகாரங்களில் கவனம் செலுத்த காத்திருக்கிறோம் என்பதை மகிழ்வோடு அறிய தருகின்றோம். வணக்கம்.